விசா பிரச்சனைனால விசாவுடைய பிரச்சனையின் காரணமாக துட்டு அதிகமாக ஏற்றுக்கானுல்ல இந்த பிரச்சனையின் காரணமாக மக்கள் முக்காசு பேர் வரல வராதனால அந்த ஹோட்டலை கூட்டிட்டாங்க. நமக்கு போட்ட ஹோட்டல் அசீல் ஹோட்டல், நமக்கு பக்கத்து ஹோட்டலு, அது பஸ் எங்கும் வந்து இறங்கும் நல்லா இருக்கும். இதுல தான் வந்து இறங்கும் பஸ் அந்த பஸ் போன வருஷம் அல்லாஹுடைய திருப்பையில ஷாஹி மதீனா சாஜி டிராவல்ஸ் மூலமாக வந்த குயின் டிராவல்ஸ் மூலமாக வந்த ஹாஜிமார்கள் கிட்டத்தட்ட 500-600 பேர் வந்தாங்க. அல்லாஹுடைய திருப்பையில இந்த இடத்துல தான் 7 லட்சம் பஸ் இங்கதான் வருவாங்க, அப்படியே தூண்டு போயிடுவாங்க. எனி டைம் பஸ் இருந்துச்சு. மக்கள் வராத காரணத்தில் ஹோட்டலை கூடிக்காட்டும் ஹோட்டல் ஹோட்டலை மூடுறதுனால நமக்கு கொடுத்த ஹோட்டலில் கிடைச்சி கொஞ்சம் தண்ணி போயிடுச்சு. இன்ஷால்லா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, யாரா இனிமேல் வரக்கூடிய காலங்கள் இந்த பழைய ஹோட்டல் எங்களுக்கு என்ன செய்வாயாக, நான் முன்னாடி தங்கியிருந்தோம்ல அந்த ஹோட்டல் எங்களுக்கு நசீவாக்கி தருவாயாக, ஆஜிகளுக்கு சிரமம் இல்லாமல் லேசாக்கி தருவாயாக. இந்த டிராவல்ஸ் இவ்வளவு ரேட்ல வல்லாயி, அதாவது அல்லாமல் சத்தியம் சொல்றது, எத்தனை பேர் கேட்கறாங்க தெரியுங்களா, இந்த ரேட்டுல எப்படி கூட்டு வர முடியும்? டிக்கெட்டே 30,000 ஆச்சு இல்லையா, டிக்கெட்டே 30,000 ஆச்சு. விசாவுக்கு 14,500, விசாவுக்கு 14,500 ஆச்சு. இப்ப எவ்வளவு எப்படி என்ன சாப்பாடு எப்படி கொடுக்குறாங்க, ரூம் எப்படி கொடுக்குறாங்க, அவங்க வந்து ரொட்டி மட்டும் தான் கொடுப்பாங்க, ஒரு நேரம் சோறு கிடைக்கும் ஒரு நேரம் சோறு கிடைக்காது, அப்படி எல்லாம் ஊர்ல பயமத்தி விட்டுருப்பாங்க இல்லையா. நல்லா இருந்துச்சா சாப்பாடு? சாப்பாடு நல்லா இருந்துச்சா? அப்படியே என்ன கரெக்டான டைத்துல என்ன செய்யல, நமக்கு அந்த பஸ் சரியா அளவுக்கு வரல, அவ்வளவுதான். அருமையான அடுத்த அடுத்த மூணாவது குரூப்பா இருந்தாத்தீங்களா, கௌரவத்தை ரசிக்க சொல்லக்கூடிய பக்கத்து ஹோட்டல் இன்ஷால்லா பேசியாச்சு, அந்த வண்டிக்கு வந்தோம் இன்ஷால்லா. அதற்கு நிரந்தரமா அல்லா நமக்கு தரணும். எனக்கு அரபிகள் மாத்தி மாத்தி போடுவோம், கூட எல்லாம் மாத்தி மாத்தி போடுவோம். அதனால இன்ஷால்லா அவங்களுக்கு இன்ஷால்லா துவா செய்ய, அதோடு சேர்த்து இன்ஷால்லா நம்முடைய டிராவல்ஸ்ல நம்முடைய குரூப்ல இருக்கக்கூடிய தாஜி பாய்ந்து இருக்கிறாங்க தெரியுமா, அவங்களுக்கு அவருடைய குடும்பம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
இன்ஷா அல்லாஹ்.